அல் முத்தஸிர் ஹஜ் மற்றும் உம்ரா சர்வீஸ் வழங்கும் 2023 ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதத்தில் சிறந்த வழிகாட்டியுடன் உம்ரா செல்ல எக்கனாமி மற்றும் டிலக்ஸ் பேக்கேஜ். மேல் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9560 6513. பசுவராஜ் பொம்மை என்று சொல்லக்கூடிய இந்த பொம்மை ஆட்சியில் இஸ்லாமியர்களுடைய 4% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய கொடூரங்களை இஸ்லாமியர்கள் மத்தியில் தொடர்ந்து இவருடைய ஆட்சி, இந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு நாளாக இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பறித்து கொண்டு வருவது கண்கூடாக நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். இந்த அந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டு இஸ்லாமியர்களுக்கு தனியா இடஒதுக்கீடு தரக்கூடாது, மதத்தை வைத்து இடஒதுக்கீடு தரக்கூடாது, அவர்களுக்கு என்று பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதாவது அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய லிங்காயத் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்துடைய அவர்களும் இவர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த இடஒதுக்கீட்டை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த 4% இருந்த இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீட்டை அவர்களுக்கு லிங்காயத் சமுதாயம் ஏற்கனவே 4% வாங்கி கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு 6% ஏற்றி வைத்துவிட்டு இஸ்லாமியர்கள் 4% வாங்கிய அந்த இடஒதுக்கீட்டை 2% மாற்றி அமைத்து எல்லாம் 10% இஸ்லாமியர்கள் அடங்கிடுவாங்க, இந்த லிங்காயத் சமுதாயம் அடங்கிடுவாங்க, இந்த பிற்படுத்த சமுதாயம் இன்னும் பிற்படுத்த சமுதாயம்னு இருக்குல்ல அனைவரும் அடங்கிடுவாங்க, ஆனா இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடு மட்டும் 2% தான் இருக்கும் என்று சொல்லி ஒரு மோசடியான அடுத்த மாசம் தேர்தல் வரக்கூடிய அந்த கால நேரத்துல பெரும்பான்மை சமுதாயத்தை என்ன செய்யணும், குளிர வைக்கணும் என்பதற்காக வேண்டி சிறுபான்மைகளுடைய இடஒதுக்கீட்டை இந்த பொம்மை பசுவராஜ் பொம்மை என்று சொல்லக்கூடிய அரசு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது. அது வந்து ஏன்னா எதுக்காக நம்ம இடஒதுக்கீடு தரோம் என்று சொன்னா, இங்க வந்து சாதி ரீதியாக ஒடுக்கப்படுறாங்க, தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று ஒடுக்கப்பட்ட என்று சொல்லி பல வகையான விஷயங்கள் இருக்கிறதுனால இவர்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைக்க மாட்டது. ஆனா இஸ்லாமிய மதத்துல அப்படி கிடையாது, அவர்கள் வந்து சகோதரத்துவமா பழகுறாங்க, அவர்கள் இடத்துல எந்த ஒரு தீட்டோ அல்லது ஒதுக்கலோ எதுவுமே இல்லாம ஒன்றாக இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு எதற்கு இடஒதுக்கீடு, அப்ப எல்லாமே ஒரே பட்டியலில் அவர்களும் வரட்டும் என்று சொல்லி ஒரு சப்பை காரணத்தை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடு நம்ம ரத்து செய்யணும்னு சொல்லி இன்றைக்கு இவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். அடே உண்மையிலே இஸ்லாமியர்கள் அங்கே அரபு நாட்டில இருந்து குதிச்சவர்களா, அவர்கள் வந்து இங்க வந்து சகோதரத்துவமா வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவருடைய கல்வி, அவருடைய வேலை வாய்ப்பு எல்லாம் இந்திய நாட்டில் சரிசமமா தரப்படுகிறதா? அப்ப அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம என்ன செய்யறாங்க என்று சொன்னா, இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு ஏன் வேணும் என்று சொல்றோம், ஏன் என்று சொன்னால் மன்மோகன் சிங் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும் என்று சொல்லி இந்தியா முழுவதும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்ப மன்மோகன் சிங் என்ன செய்யறாரு சொன்னா, ஏன் இவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க என்று சொல்லி ஒரு சர்ச்சார் கமிட்டி அமைத்து இந்தியா முழுவதும் ஆய்வு செய்கிறார். அப்ப ஆய்வு செய்யக்கூடிய அந்த குழு சொல்லுது, குழு சமர்ப்பிக்குது மன்மோகன் சிங் இடத்துல, இந்தியாவில பிற்படுத்தப்பட்ட மக்களை விட, தாழ்த்தப்பட்ட மக்களை விட இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புள்ளாக இருக்காங்க, அப்ப அவர்களுக்கு நிச்சயமாக நீங்க இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று சொல்லி மன்மோகன் சிங் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல சர்ச்சார் கமிட்டி அறிக்கை வெளியிட்டுதான் இல்லையா? இப்ப அதன் அடிப்படையில ஏன் என்று சொன்னா, ஆங்கிலத்துல ஆங்கிலேயர்களோடு பிரிட்டிஷ்காரனோடு போராடுகின்ற போது ஷூவை நக்கி கொண்டு வேலை வாய்ப்பு, கல்வி எல்லாத்தையும் கத்துக்கொண்டிருந்தது ஒரு குரூப். ஆனால் ஆங்கிலேயரை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி காந்தியுடைய ஒத்துழையாமை இயக்கத்துல முழுக்க முழுக்க ஈடுபட்டது யாரு சொன்னா இஸ்லாமியர்கள். சும்மா சாதாரணமாக சொல்லல, காந்தி கல்லுக்கடை அதை ஒழிக்கணும், அதை மறுக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்தினோம்னு சொன்னா அதுல 19 பேர் கலந்துக்கிறாங்கன்னு சொன்னா 18 பேர் இஸ்லாமியர்கள். இதுதான் வரலாறு. ஏன்னு சொன்னா அன்றைக்கு இப்ப நடக்கிற மாதிரி போராட்டம் ஆர்ப்பாட்டத்தெல்லாம் வந்து சாதாரணமா வந்து என்ன செய்ய முடியாது, மறியல் பண்ணிட முடியாது. ஏன்னா இங்க வந்து 6 மணி நேரம் மண்டபத்துல வச்சிருப்பாங்க, அது விட்டுருவாங்க. ஆனா பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சியில் அப்படியா, அவனை எதிர்த்து போராட வந்து சொன்னாலும் நெஞ்சு நிறுத்தி சுட்டு விடுவான். அப்ப அப்படிப்பட்ட அந்த இக்கட்டான சூழ்நிலை கூட காந்தியுடைய ஒத்துழையாமை இயக்கத்துல நினைச்சிருக்காங்க இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப எல்லா விதத்திலையுமே கல்வி ரீதியாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணாதுரையா இருக்கட்டும் அல்லது அன்பழகன், மதிவழகன் நிறைய தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிற போது காந்தி இடத்துல இருந்து ஒரு அறிவிப்பு வருது, வெள்ளையர்களுடைய ஆங்கிலேயர்களுடைய கல்வியை நம்ம புறக்கணிக்கணும்னு சொல்லி. அப்ப தமிழகத்தை சார்ந்த மாணவ பருவத்தில் இருந்த காகிதம் இழுத்தவர்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த படிப்பை உதறி தள்ளிவிட்டு காந்தியுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், பின்பற்றணும்னு சொல்லி
அவர் என்ன செய்யறாரு, படிப்பே போட போட போயிட்டு போகுதுன்னு சொல்லி உதறி தள்ளி விட்டு வராரு. அப்ப இதனாலதான் இஸ்லாமியர்கள் இது வரைக்கும் என்ன செய்யலன்னு சொன்னா, கல்வியில அதிகமா வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணல, வேலை வாய்ப்புல அதிகமா வந்து அவங்க இடம் ஒதுக்கிடுது, தந்தாலும் வேலை வாய்ப்புல கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புல இஸ்லாமியர்கள் இல்ல. காரணம் என்னன்னு சொன்னா, எங்க மூதாதையர்கள் முன்னோர்கள் அவர்கள் இந்த காந்தி ஒத்துழையாமை இயக்கத்திற்காக வேண்டி கல்வி வேலை வாய்ப்பு எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க, புறக்கணிச்சு அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னு சொன்னா, எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டிற்காக இந்த ஷூ நக்கி பூட்ஸ் நக்கி சாவர்கர் பரம்பரை போல இல்லாம அப்போ அன்றிலிருந்து இன்று வரை என்ன செய்யறாங்க, போராடி இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி கல்வியை ஒதுக்கி இருக்கிறாங்க, படிப்பறிவு இல்லாம இருந்திருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லாம இருந்திருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, மெயினா இஸ்லாமியர்கள் இந்தியா முழுவதும் ஆங்க சுதந்திரத்திற்காக வேண்டி பல தியாகம் செய்திருக்கிறாங்க, அதற்காக வேண்டி இட ஒதுக்கீடு தாங்கன்னு சொல்லி நாடு முழுவதும் கோரிக்கை வைக்கப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலிருந்து நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு வந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு ஏன் தனி இட ஒதுக்கீடு, அவர்களுக்கு எதுக்காக வேண்டிய தருணம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த பாஜக அரசு இட ஒதுக்கீட்டை கை வைத்திருக்கிறது. இது அவருடைய அஜெண்டா தான், கை இட ஒதுக்கீட்டு முழுசு முழுவதுமாக இஸ்லாமிய சமுதாயத்தை விட்டு நம்ம ஒதுக்கணும் என்று சொல்லி ரத்து செய்யணும் என்று சொல்லி அவருடைய பல நாள் கனவு என்று சொன்னா, அடுத்த ஆபரேஷன் ஆரம்பிக்குமா இல்லையா, இன்றைக்கு இட ஒதுக்கீடு அடுத்தது குடியுரிமையை நம்ம பறிக்கணும், அப்ப ஒண்ணு ஒன்னா நம்ம செய்ய முடியும். அப்ப இஸ்லாமியர்கள் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இப்ப விழித்து கொள்ள கூட வேண்டிய ஒரு இதுல இருக்கோம். நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, எல்லாமே நம்ம கடந்து கடந்து போய் கொண்டிருக்கிறோம், பல விஷயங்கள் நம்ம வந்து நம்ம அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா இது போன்ற நிகழ்வுகள்ல நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம வந்து என்ன செய்யல, விழிப்புணர்வு அடையவில்லை என்று சொன்னால் கடைசியில நம்ம குடியுரிமை எல்லாம் பறித்த பிறகு நம் நாடு அகதிகளாக நாடற்றவர்களாக போன பிறகு கைசலம்தான் நமக்கு. அப்ப தெளிவாக விளங்கி கொண்டு இது போன்ற சதி வேலைகளை எப்படி கையாள சரி செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுங்கள்.